விழுப்புரம் மாவட்டம் சின்னசேலம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் முத முத மைக் பிடிச்சி பேசுகிறேன், எதாவது தவறு இருந்தால் இன்னும் மன்னிச்சிருக்கேன். எனக்கு இந்த வாங்க பழகலாம் நிகழ்ச்சியில் பழகிறதுக்கு வாய்ப்பளித்த கீழர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் என்ன இந்த இயற்கை வேளாண்மையில் எனக்கெல்லாம் ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தினேன் குரு நமலர் ஐயா அவர்களுக்கும், அதுக்கப்புறமா இயற்கை வேளாண் சுபேஷ் பாலகிரி ஐயா அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சின்ன பாட்டோட ஆரம்பிக்கலாம் இருக்கேன். மணப்பார மாடு கட்டி மாயபரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு, பசுந்தலைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு, நீயும் பசுந்தலைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு. ஆத்தூரு கிச்சிலி சம்பா, ஆத்தூரு கிச்சிலி சம்பா, பார்த்து பார்த்து வித விதைச்சி நாத்த புடுங்கி நட்டு போடு சின்னக்கண்ணு, நீயும் நாத்த புடுங்கி நட்டு போட்டு சின்னக்கண்ணு. ஏத்தம் ஏத்தம் குடிச்சு தண்ணிய நீயும் இறைச்சி போடு சின்னக்கண்ணு. சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்னக்கண்ணு, அவங்க ஆற நூறு ஆக்குவாங்க செல்லக்கண்ணு. மணப்பார மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு, நீயும் வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு. ஃபர்ஸ்ட் என்னை பத்தி நான் ஒரு சின்ன அறிமுகம் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த நெல் அறுவடை எந்திரம் வச்சுதான் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். நெல் அறுவடை மிஷின் எல்லாரும் மாதிரிதான் அவங்கள எல்லாரும் மாதிரிதான் எனக்கும் அப்படியே லைஃப் போயிட்டு இருந்தது. பசுமையுடன் படிக்கிற மூலயமா இந்த மாதிரி இயற்கை வேளாண்மை பத்தி ஒரு பயிற்சி இருக்கு அப்படின்னு விஷயம் தெரிஞ்சு ஐயாவை போய் சந்திச்சோம். அங்கே போய் பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறமா தான் எனக்குள்ள ஒரு மனமாற்றம் வந்துச்சு. என்னென்னலாம் நடக்குது, நம்ம உணவு எப்படி விவசாயம் கிட்ட போயிருக்கு, அதை எப்படி பண்ணணும், ஏன் பண்ணணும், எதற்காக பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து நான் போய் கற்றுக்கிட்டேன். இந்த பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சம் தொழில் சிகிச்சை பற்றியும் ஒரு அரை நாள் கிளாஸ் இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா 94 கிலோ இடத்துறேன் சார், 84 கிலோ என்னோடய வெயிட்டு. இந்த இயற்கையான பயிற்சியோட இந்த தொழில் சிகிச்சையும் அங்கே வந்துருந்த என்னோடய மாஸ்டர் ஒருத்தர் எனக்கு டச் கொடுத்தாரு. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரவாயில்லையாக இருந்தது. தொடர்ந்து அவர்கிட்ட போய் ஒரு 3 மாதம் சிகிச்சை எடுத்துட்டேன். எனக்கு முழங்கால் வலியெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு. அப்புறமா மேலும் இதை கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கம்பமாக வேண்டாமையில் அக்குபஞ்சனை பிடிச்சிருக்கேன் நான். எதுக்காக அந்த அக்குபஞ்சனை தேர்ந்தெடுத்துக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எவ்வளோதான் உணவு நெஞ்சில்லாத உணவு உற்பத்தி பண்ணாலும் மருத்துவத்தை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அருத்தில் தான் அதையும் நான் கற்றுக்கிட்டேன். ரெண்டும் அவங்க விஷயத்தையும் கலை எடுத்துட்டு நான் என்னென்னா மனிதர்கள் ரசாயனம் தேவையில்லை, மனித ரசாயனம் தேவையில்லை, அந்த கருத்தை தான் நான் வச்சுக்கிட்டேன். அப்புறம் நான் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்த தொழிலெலாம் அப்படியே படிப்படியாக குறைச்சிட்டு முழுமையாக நம்ம செய்கிற செயலால் மற்றவங்களுக்கு சிறிதளவாவது நன்மை இருக்கணும், இயற்கையை முடிஞ்ச வரைக்கும் கெடுக்கக்கூடாது, அது மூலயமா நமக்கு பொருளாதாரம் வரும் அப்படின்னு ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு தான் நான் முழுமையாக அதில் ஈடுபட ஆரம்பிச்சேன். வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை வேளாண்மை அப்படின்னாவே இப்போ ஐயா நேற்று பேசும்போது உடலை பற்றி எல்லாமே சொன்னாங்க, உடல் வந்து தானே தானே சரி பண்ணிக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நஞ்சு, நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற உணவு எல்லாமே நஞ்சு ஆயிடுச்சு. காய்கறி, அரிசி, எண்ணெய் எல்லாத்துலேயுமே நஞ்சு கலந்துருக்கு. இப்போ உடம்பு தன்னை தானே சரி பண்ணிக்கும் அப்படின்றது ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நஞ்சு இல்லாத உணவு நீங்கள் சாப்பிடும்போது, நஞ்சான உணவு சாப்பிடும்போது நஞ்சை வெளியேற்றக்கூடிய வேலை அப்படின்னு ஒன்று கூடும். நீங்கள் அந்த நஞ்சு இல்லாத உணவு எடுத்துக்கும் போது அந்த வேலையும் மீதி உடல் ஆரோக்கியத்தில் அது ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக
நாட்டு பசுமாடு அவசியம் வேணும். இயற்கை வேளாண்மை பண்ணணும் அப்படின்னா நாட்டு பசுமாடு அவசியம் வேணும். எதுக்காக நாட்டு பசுமாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மண்ணுக்கு தேவையான பாக்டீரியா எல்லாம் நாட்டு பசுமாட்டில் தாங்க சுரக்குது, அதோட உடல தான் சுரக்குது. ஆரம்ப காலத்தில் அப்படிதான் இருந்தது. இந்த கலப்பின பசு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பாக்டீரியாலாம் அதில் எந்த ஒரு தன்மையும் இல்லை, நாட்டு மாட்டோட இல்லை. நம்ம மண்ணுக்கு தேவையான பாக்டீரியாலாம் நாட்டு மாட்டோட குடல் சாணி குடல தான் சுரக்குது, சாணி மூட்டத்தில் தான் இருக்குது. அப்போ அவசியமாக நாட்டு பசு மாட்டு அவசியம் தேவை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு பசு மாட்டை பார்த்தாவே தெரியும், திமில் இருக்கும், தாடா இருக்கும். திமில் தான் முக்கியமான அடையாளம் நாட்டு பசு மாடு. ஆமா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா விவசாயிக்கு யாருக்குமே வந்து பசுமாட்டுக்கும் அந்த மாட்டை வந்து எல்லாரும் பண்ணி மாட்டுன்னு சொல்லுவாங்க. பசுமாட்டுக்கும் பண்ணிக்குமே வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நம்மள மாத்திட்டாங்க. ஆமா, அம்மானே கத்தாரு, பேரானே கத்தோம். ஆமா, எப்படி அதை வந்து நம்ம இங்க அந்த கலப்பின பசு உள்ள வந்தது அப்படின்னா, இப்ப நாட்டு பசு மாடு வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் 1.5 லிட்டர் அவ்வளவுதான் பால் கறக்கும். பாலோட தேவையும் அவ்வளவுதான். பால் வந்து குழந்தைக்கு தான் தேவை, அது எவ்வளவு தேவை இருக்கோ அவ்வளவுதான் அது உற்பத்தி ஆகுது, அதோட தன்மையில தான் அது இருந்தது. முக்கியமா இந்த பாலை வச்சுதாங்க அந்த கலப்பின பசு வந்து இங்க அறிமுகப்படுத்துறாங்க. வெளிநாட்டுல இருந்து மறுபணம் மாற்றம் பண்ணி அறிமுகப்படுத்துறாங்க. ஒரு நேரத்துக்கு 10 லிட்டர் கலப்போம். இப்ப யோசிக்கிறாங்க, விவசாயத்தை சார்ந்து வளர்ந்துட்டு இருந்தவங்க, ஒரு பொருளாதாரம் வருது அப்படிங்கிற அந்த பொருளாதாரத்தை காரணம் காட்டிதான் இங்க அது புகுத்தப்படுது. அப்ப நேரம் 10 லிட்டர்னா ஒரு நாளைக்கு 20 லிட்டர். இப்ப நம்ம விற்கும் போது 20 ரூபானா கூட 400 ரூபா வருது, 2000 ரூபா வருது, 5000 ரூபா தீவிரம் செலவு போனா கூட 7000 ரூபா மீதியா இருக்குது அப்படிங்கிற அந்த பொருளாதாரத்தை வச்சுதான் தெரிஞ்சாங்க. பொருளாதாரத்தை காமிச்சு இவ்வளவு வளர்ச்சிட்டாங்க. அதான் பசுமாட்டுக்கும் அந்த பணிபாட்டுக்கு வந்து சரியாம போயிடுச்சு. அதனால வந்து அது தெரிஞ்சனால என்ன அப்படின்னா, 50% நோய் நம்ம உடம்ப ஏற்படுறதுக்கு காரணம் கலப்பின பசுவோட பால் தாங்க. பாலை நினைத்துட்டீங்கன்னா 50% நோய் நோயிலிருந்து விடுபடலாம். முக்கியமா சொல்றாங்க இந்த மலட்டுத்தன்மை, குழந்தையின்மை, இதுக்கெல்லாம் பல காரணங்கள் இருக்கு. அதுல இந்த கலப்பின பசுவோட பாலும் ஒரு காரணம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கலப்பின பசுவுக்கு வேறே சொல்லியே கிடையாது. அது சாப்பிட்ற புள்ளல இருந்து வர கழிவு வந்து அதோட சாணி மோதிரத்துல முழுமையா வெளியேறாது, பால்லயும் விடுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா முழுவதுமா கலப்பின பசுவோட பாலை தவிர்க்கிறது மட்டுமே நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது. இப்ப நாட்டு பசுமாடு அவசியம், அந்த நாட்டு பசுமாட்டோட சாணி மோதிரத்துல இருந்து நமக்கு தேவையான அந்த எருவெல்லாமே தயாரிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த உரம் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம அறிமுகம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக போர் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ ஒரு நாட்டுக்கு நடந்தாருக்கும் நாட்டுக்கும் சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வெடிப்பொருட்கள்லாம் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே எதுக்கு நம்மளுக்குள்ள சண்டை பிடிச்சிட்டு பேச்சுவார்த்தை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஐக்கிய நாடுகள் சபை ஆரம்பிச்சிருக்கா. அந்த சமயங்களில் அந்த வெடிப்பொருள் இருக்கிட்டு இருந்த நாட்டுக்காரங்க அவங்களோட வியாபாரம் அப்படின்னு போச்சு. அப்போ அதுக்காக விஞ்ஞான இதை வச்சு ஆராய்ச்சி பண்ணி அதை மாற்று பொருளாக பயன்படுத்தணும் அப்படின்னு யோசிக்கும் போது உற்பத்தி பண்ணப்பட்டது தாங்க இந்த உரம் வருது எல்லாமே. அப்போ அதை உரமாக மாற்றி அவங்க வியாபாரத்தை தொடர்ந்தாங்க. ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உரமாட உடனே நல்லா வந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னோர்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி பாக்டீரியா அபரீதமாக இருந்துச்சு மண்ணில், வேணுங்கிற அளவுக்கு பாக்டீரியா நிறையா இருந்தது. இப்போ சிறிதளவு உரத்தை பயன்படுத்தும் போது பயிர் நல்லா வந்துச்சு. ஆனால் அதில் இருக்கிற ஆபத்தை வந்து அப்போ உணர முடியல, யாராலையுமே உணர முடியல. இப்போ காலகட்டம் போக போக வந்து பார்த்தீங்கன்னா யாருமே மண்ணுக்கு தேவை மக்கு தானே, மக்கு பொருள் யாரும் கொடுக்கறதில்ல. சுத்தமாக மக்கு பொருள் எல்லாத்தையுமே விட்டுட்டு வெறும் யூரியாவையே போட்டு போட்டு விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதனால வந்து பார்த்தீங்கன்னா யூரியா போடுறதுனால ஒரு சிறிதளவு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா புவி வெப்பகாயம் ஆகுதுலேருந்து தண்ணி கெட்டு போகிற வரைக்கும் அந்த யூரியாவில் பாதிப்பு உண்டாகுது. ஆமாங்க, அந்த நிலத்தில் போடும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பூமியில் படிவமாக இறங்கும் போது தண்ணி உப்பு தண்ணியாக மாறுது. அதே மாதிரி புவி வெப்பமாகறதுக்கும் அந்த யூரியா ஒரு காரணமாக இருக்கு. இப்படி படிப்படியாக இப்படி தான் அது உள்ள ரசாயன உரம் உள்ள வந்துருக்கு. தொடர்ந்து
வந்து ரசாயனத்தை பயன்படுத்தும் போது மண் மலராகிட்டே வருது. அப்ப நம்ம அதை மீட்டெடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பாத்தீங்கன்னா பலதானிய விதைப்பு அப்படின்னு சொல்லி பலதானியங்களை வந்து நம்ம இயற்கை வளங்களுக்குள்ள உள்ள வரும்போது பலதானியங்களை விதைச்சு பலதானியம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வீட்டு பயிர், உரவு வகை பயிர், பயிர் வகை பயிர், தானிய பயிர், இப்படி அஞ்சு வகையான பயிர் வகை பயிர்களை வந்து வயலு ஃபுல்லாக விதைச்சிட்டு 30 to 40 நாளில் ஒரு தடவை மடைக்க உதறணும். திரும்ப அதே மாதிரி விதைச்சிட்டு 50 to 60 நாளில் ஒரு தடவை மடைக்க உதறணும். திரும்ப ஒரு தடவை அதே மாதிரி விதைச்சிட்டு 80 to 90 நாளில். இதை மாதிரி நீங்கள் 3 முறை செய்யும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா மண்ணில் இருக்கிற ரசாயன தன்மை பூரா போயிடும். அப்புறம் மண்ணுக்கு தேவையான மக்கும் கிடைச்சிக்கும். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த மாதிரி பலதானிய விதைகளை விதைச்சிட்டு இயற்கை வளர்மையை ஆரம்பிக்கிறது பொருத்தமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு பசு மாவட்டத்தோட சாணி இவருக்கு தெரிச்சு மகாராஷ்டிரா வேளாண் தலைவர் சுரேஷ் பாலகர் சொல்ற ஜீவ பட்சி தந்தை எல்லாம் சொல்றேன் பார்த்தீங்கன்னா ஜீவாமிரதம் சொல்றேன். எளிமையாக தயாரிச்சுக்கலாம். 10 கிலோ சாணி, 10 லிட்டரு நாட்டு மாட்டோட சிறுநீர், 2 கிலோ வெள்ளம், 2 கிலோ இருளை தாவரத்தோட மாவு, தட்டப்பயிர், உளுது, தவளை, இருளை தாவரத்தோட மாவு, ஒரு கைப்பிடி தாயும், 200 லிட்டர் தண்ணி, இதை மட்டுமே போட்டு பூமி சுற்றுற திசையில கிளாக் வைஸ்ல காலையில் 50 சுற்று சாயந்தரம் 50 சுற்று சுற்றிட்டீங்க 48 மணி நேரத்தில் இது தயாரி. இது வேற ஒன்றும் இல்லைங்க, பாக்டீரியா தான், நுண் உயிர்கள் தாங்க இதில் உண்டாகிறது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீர்வழி ஓட்டமாகவும் கொடுக்கலாம், இலைவழி ஓட்டமாகவும் தெரிக்கலாம். கூடுதலாக இது வந்து பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு 1 முறை 200 லிட்டர் பேரில் எந்த பயிர் வேணாலும் நீர்வழி ஓட்டமாக கொடுக்கலாம். கூடுதலாக போனாலும் ஒன்றும் தவறில்லை. அதே மாதிரி மேலே தெளிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் ஜீவாமிரதம் வடிகட்டி மேலேயும் தெளிச்சலாம். இப்போ ஜீவாமிரதத்தை மேலே தெளிக்கிறதுனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம உடம்புல இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பயிர்கள் இருக்கும் இலையில் நொண்டி அதுக்கோ ஓட்டை, ஜீவாமிரதத்தை தெளிக்கும் போது அந்த ஓட்டை பெரிதாகுது. சூரிய சக்தி காற்று எல்லாத்தையுமே வந்து பயிர் எளிதாக எடுத்துக்கிறனால அது ஆரோக்கியமாக வளருது. ஜீவாமிரதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருஷம் வருடம் வருடம் ஈடு கூடிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வருடத்துக்கு இந்த இயற்கை உரங்கள், இந்த இயற்கை இடுபொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வருடத்துக்கு கொடுத்தா போதும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விதைக்கிறது அறுவடை பண்றது ரெண்டு தான், எதுவுமே கொடுக்க தேவை. நம்ம அந்த நிலைக்கு போயிட முடியும். அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த உணவு சங்கிலி அப்படின்னு சொல்றது உன்னோட கழிவு உனக்கு உணவாகுது. பூமிக்கு மேலே வாழ்ற உயிரினங்கள், மனுஷன், ஆடு, மாடு, கோழி, பறவை, இது எல்லாத்தோட கழிவும் பூமிக்கு அடியில் வாழ்ற உயிரினங்கள், மண்புழு, அது எல்லாமே நான் நிறைய பூச்சி வகைகள் இருக்கு, அதுக்கு உணவு. பூமிக்கு அடியில் வாழ்ற உயிரினத்தோட கழிவு பாதி பூமிக்கு அடியிலையும் பாதி பூமிக்கு மேலேயே வாழ்ற உயிரினத்துக்கு உணவு. பாதி பூமிக்கு அடியில் பாதி பூமிக்கு மேலே வாழ்றது தாவரம். இப்போ மண்புழுவோட கழிவு தாவரத்துக்கு உணவு, தாவரத்தோட கழிவு நமக்கு உணவு. இதாங்க உணவு சங்கிலி. இப்ப ரசாயன உரம் போடுறதுனால அந்த நடுவில் இருக்கிற உயிரினம் பாதிக்கப்படும். இப்ப இந்த உணவு சங்கிலி பாதிக்கப்படும் போதுதான் நமக்கு பல விதமான அந்த உணவு கெட்டு போறதுனால பல விதமான உடல் உபாதைகளுக்கு நம்ம ஆளாகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காய்கறிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிட். நமக்கு பற்றாக்குறை வர்றதே முக்கியமா அந்த ஹைபிரிட் தான். இப்போ நாட்டு காய்கறிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை விதை போட்டீங்கன்னா அதுலேருந்து காய் காய்க்கும், பழம் கொடுக்கும். அந்த விதையை எடுத்து வச்சிங்கன்னா திரும்ப போட்டால் திரும்ப காய் காய்க்கும், திரும்ப பழம் கொடுக்கும். அதுதான் நம்மளுடைய பாரம்பரிய விதைகள். ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பண்ட பரிமாற்று மொழி விதை வந்து விவசாயிகளே இருந்தது, இன்னைக்கு கார்பரேட் கம்பெனிக்கு போயிடுச்சு. அப்போ ஒரு பாவக்காப்படாக வேணா உங்கள்கிட்ட இல்லாதது, அவருக்கு இல்லாதது, ஒரு பேருக்கு இல்லாதது, அந்த மாதிரி பண்ட பரிமாற்ற முறைகள் இருந்தது. நம்மளுடைய மரபு விதைகள் நமக்கு இருந்தது, நமக்கான உணவு அதுதாங்க. நீங்க ஒரு பாவக்காய் சாப்பிட்டா உங்களுக்கு இந்த ஆற்றல் கிடைக்கும்,
இந்த சத்து கிடைக்கும், ஒரு புடலக்காய் சாப்பிட்டா அந்த சத்து கிடைக்கும், கத்திரிக்காய் சாப்பிட்டா அந்த சத்து கிடைக்கும் அப்படின்னா கிடைக்கும். காய் வந்து நாட்டு காய்கறிகளாக இருக்கும், இருக்கணும், அப்பதான் முழுவதுமா கிடைக்கும் பாத்தீங்களா. அதே மாதிரி நாட்டு காய்கறிகள் தான் நமக்கான காய்கறிகள். நீங்க அதை ஒரு தடவை விதை வாங்கிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப விதை எடுத்து வச்சு திரும்ப திரும்ப பயன்படுத்திக்கலாம். நம்ம திரும்ப திரும்ப பயன்படுத்திக்கிறதுக்கு நமக்கு விதை நம்ம கையே வந்துருது. திரும்ப விதை காசு கொடுத்து வாங்க தேவையில்லை, அது ஒரு நன்மை இருக்கு. நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றல் எல்லாமே முழுமையா நாட்டு காய்கறிகள் தான் இருக்கு. அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா பாரம்பரிய நெல் ரகங்கள். இப்ப நம்ம அரிசி சாப்பிட்றோம் பாத்தீங்களா, இந்த ஒற்றா எல்லாமே நோய்க்கு வந்து அது கூட ஒரு காரணமாக இருக்கு. நம்மளுடைய மரபு இல்லாத பாரம்பரியம் அல்லாத அரிசி வகைகள் கூட நோய் காரணமா இருக்கு. அது இல்லாமல் என்னன்னா அரிசியை வந்து நம்ம முழுவதுமா தீட்டேறோம். மாடர்ன் டிஷ்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில்கி பாலிசர் அப்படின்னு போடுறாங்க. இந்த சக்கரை நோய் பாத்தீங்கன்னா பல விதமான காரணங்கள் சொல்றாங்க. இந்த அரிசி ஒரு காரணம். என்ன காரணம்னா புரோட்டீன், அரிசியில வந்து புரோட்டீன் தரவு முழப்பதாங்க இருக்கு. சுத்தமா பாலிஷ் பண்ணும்போது புரோட்டீன் கூட போயிருது. இப்ப மீதி இருக்கிறது கார்போஹைட்ரேட் மாவு தான் மிஞ்சி. நீங்க இட்லி சாப்பிடுறீங்க, தோசை சாப்பிடுறீங்க, சாப்பாடு சாப்பிடுறீங்க, எல்லாம் இட்லி தோசை சத்துன்னா சத்து தான். ஆனா அதோட ரா மெட்டீரியலோட தரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தீட்டப்பட்டு அது வேஸ்ட்ல போயிருது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் தீட்டப்படாத அரிசியை உபயோகப்படுத்துறது நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்புறம் பாரம்பரிய ரகங்கள், மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு ஒரு ரகம் இருக்கு. அரிசி சிகப்பா இருக்கும், கொஞ்சம் பெரிய மோட்டாவா இருக்கும். அதோட வயசு பாத்தீங்கன்னா 180 நாள், 6 மாசம். அதுல மருத்துவ குணங்களும் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரபஞ்ச ஆற்றால 6 மாசத்துக்கு சூரிய ஒளியிலிருந்து காத்து வரைக்கும் 6 மாசத்துக்கு கிரகிச்சு வச்சு அதோட எனர்ஜி முழுக்க நமக்கு கிடைக்கும். நம்ம மாப்பிள்ளை சம்பா சாப்பிடும்போது அதோட சிறப்பு மருத்துவ குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா சக்கர நோய்க்கு நல்ல ரிசல்ட். தொடர்ந்து நீங்க மாப்பிள்ளை சம்பா கஞ்சியை ஒரு நாளைக்கு ஒரு வேளை உபயோகப்படுத்தி பண்ணீங்கன்னா ஒரு 3-4 மாதத்துல சுத்தமாவே சக்கரை கட்டுப்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இளவட்டை கல்லுன்னு ஒண்ணு இருந்தது. அந்த இளவட்டை கல்லை தூக்குனாதான் பொண்ணு. அப்ப அந்த இளவட்டை கல்லை தூக்குற அளவுக்கு பலம் வேணும் உடம்புல. இப்ப அந்த மாப்பிள்ளை சம்பாவை கஞ்சாவது தொடர்ந்து 48 நாளைக்கு சாப்பிட்டா அந்த அளவுக்கு உடம்புல பலம் வருது அப்படின்றாங்க. அப்ப அந்த மாப்பிள்ளைக்கு கொடுக்கப்பட்ட அரிசி தான் அது. அதனாலதான் அதுக்கு வந்து பேர் பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூங்கார் அப்படின்னு ஒரு ரகம் இருக்கு. அதோட சிறப்பு மருத்துவ குணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரெக்னன்ட் லேடி தொடர்ந்து அந்த பூங்கார் அரிசியை சாப்பிட்டு வந்தாங்கன்னா சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு தேவையான ஆற்றல் கூட கிடைக்குது. அதே மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பால் உற்பத்தி அதிகமாக கிடைக்குது. இப்போ பாரம்பரிய ரகங்களோட மருத்துவ குணங்கள்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு ரகங்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கு. அதனால நீங்க பாரம்பரிய ரக நெல் அரிசிகளை வந்து சாப்பிடாங்க. உடலுக்கு தேவையான ஆற்றலும் கிடையாது, மருத்துவ குணம் உள்ளதாகவும் இருக்குது. பாரம்பரிய ரகங்கள் அரிசிகள். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயற்கை வேளாண்மைன்னு சொல்றோம். இப்போ உரம் போட தேவையில்லை, அதுக்கு வந்து ஜீவாமிர்தம் நம்ம பண்ணி தயார் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பூச்சி. பூச்சி வந்து பாத்தீங்கன்னா 2 வகைப்படுங்க, நன்மை செய்யற பூச்சி, தீமை செய்யற பூச்சி. இப்ப நெல்ல குருத்து புழு இருக்கு. குருத்து புழு ஒரு விவசாயி ஒரு விவசாயம் தெரிவிக்கிறார் அப்படின்னா குருத்து புழு எங்க இருக்கும், குருத்து புழு இருக்கும். நன்மை செய்யற பூச்சியான தத்தா சிலந்தி குழவி இதெல்லாம் மேல பறந்து. அப்ப அவர் விவசாயத்தை தெரிவிக்கும் போது முதல்ல நன்மை செய்யற பூச்சி இறந்து போயிருக்கும், அது ஒரு விஷயங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த தேவை செய்யற பூச்சி வந்து என்ன பண்றது அப்படின்னா அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் ஏற்கனவே சொன்னீங்களா, நாட்டு ரக விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு. நாட்டு ரக விதைகளுக்கு அது நெல்லா இருந்தாலும் சரி காய்கறியா இருந்தாலும் சரி அதுக்குன்னு ஒரு எதிர்ப்பாட்டல் இருக்கு. அது வந்து அதை தாங்கும். இந்த ஒரு ரகம் பயன்படுத்தும் போதுதான் அதோட தன்மையில இருந்து ஆரோக்கியமான வளர்ச்சி வரும்போது தான் பூச்சி கவரது இருக்குது. அது ஒண்ணு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூச்சி கொடியை தெளிக்காம விட்டுட்டீங்கன்னாவே நன்மை செய்யற பூச்சிகள் அதிகமாகும், அது வந்து அதை பிடிச்சி தின்னுடும். இயற்கையாகவே வந்து பாத்தீங்கன்னா 240 வகையான நன்மை செய்யற பூச்சிகள் இருக்கு, 60 வகையான தீமை செய்யற பூச்சி தான் இருக்கு. அப்ப நம்ம அந்த இயற்கை வேளாண்மைக்கு வரணும் அப்படின்னா 2 வருடம் ஆகும் அப்படின்னு சொல்றோம்னா இந்த உயிர் சூழல் பன்மை ஏற்படணும், அதுக்காக தான் கொஞ்சம் காலகட்டம் எடுக்குது. அதுக்கு நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்லை. ரசாயனத்தை பயன்படுத்தாம இருந்தாலே நிலம் வளமடையும், பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தாம இருந்தாலே பூச்சிகள் கட்டுப்படும். அப்ப அதுக்கு தான் பாத்தீங்கன்னா பூச்சி வெரைட்டி. இப்ப
பிரபஞ்சத்துல படைக்கப்பட்டிருக்க அனைத்து உயிரினமே தேவைக்காக தான். ஒவ்வொரு உயிரினம் உருவாக்கி இருக்குன்னா அந்த உயிரினத்துக்கான வேலைகள் இங்கே இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எதையுமே கொல்லக்கூடாது, விரட்டணும். அப்ப அந்த பூச்சை விரட்டணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மூணு உண்ணாத உள்ள இலதலைகள் தின்னா கசக்கிறது. என்னென்னலாம் தின்னா கசக்கும்? உங்க நிலத்திலேயே 10 அடி சும்மா போட்டுட்டு 10 அடிக்கு உள்ள நீங்க பண்ண ஆரம்பிச்சு
அப்போ மற்றவங்க போட்டு பண்ணாலும் அதை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆமாம், இப்போ என்ன கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் நம்ம நினைக்கிறோம் எல்லாரும் அது மாதிரி மாறணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது முதல்ல நம்ம மாறுறது, அவ்வளோதான். நம்ம நம்மளை மாற்றிக்கலாம், நம்ம யாரும் போய் மாற்ற தேவையில்ல. நம்ம மாற்றிட்டு இதில் நல்ல விஷயம் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா எல்லாருமே மாற ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நீ இந்த கேள்வி கேட்டதுக்கப்புறம் ஒரு இந்த விஷயத்த எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முழங்கால் மூட்டமே வந்து தேய்ச்சி போயிடுச்சு, நல்லா நீங்கிக்கும். நான் இந்த இயற்கை வளர்ந்த எவ்வளோ அந்த ஒரு சிகிச்சை மருத்துவத்துக்குள்ளே வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே நடந்தது. கோயம்புத்தூரில் கங்காவில் வந்து கேட்டார், 4 லட்சம் ரூபா ஆகும் ரெண்டு காலம் மூட்டு மாற்றுவார் சிகிச்சை பண்ணுறதுக்கு அப்படின்னாங்க. பயந்து ஓடி விட்டார், 4 லட்சம் ஆமே. அப்புறம் ஊருக்கு வந்துட்டு அங்கே சேலத்தில் ஒரு டாக்டர்கிட்ட பேசிட்டு காப்பீடு திட்டத்தில் ஒரு கால ஆப்ரேஷன் பண்ணி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டார். அவர் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமா தான் நான் நம்மளறியாவை சந்திக்கிறேன். அதுக்கப்புறமா என்னோடய தொழில் சிகிச்சை இயற்கை உணவு, இன்னொரு கால ஆப்ரேஷன் பண்ணலை, 3 வருஷம் ஆகுது, நல்லா தான் இருக்காரு. 4 ஸ்டெப் வச்சா தான் சேர் போட்டு உட்காந்துருவார். இப்போ காலையில் சாயந்தரம் வரைக்கும் எனக்கு எல்லா உதவியும் இருக்காரு. வைத்தியம் சொன்னவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. நான் இல்லைனால வரவங்கள்ட்ட என்னோட அதிகமாக பேசுகிறாரு. இது மாதிரி ஒரு மாற்றங்க 2 வருடம் ஆகுது. நான் எப்போ இயற்கை வளர்மை ஆரம்பிச்சனோ எங்கள் வீட்டிலேருந்து ஆஸ்பத்திரி போய் 2 வருடம் ஆகுது. ஆஸ்பத்திரி போக யாருமே போகல, அதெல்லாம் கூட உடல் ஆரோக்கியம். அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி நமக்கு 0. அதாவது அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு வர ஃபண்ட் எல்லாமே வந்து பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிக்காரன் அனுப்புறேன், அவங்க கொடுக்குற ஆராய்ச்சி தான் அவன் பண்றான். நமக்கு எந்த விதத்துலயுமே பொருளாதாரது சரியில்லை. விதை வந்து பாத்தீங்கன்னா இப்போ 183 வகையான நெல் ரகங்கள் கிரியேட் அப்படின்ற ஒரு அமைப்பு தஞ்சாவூர்ல இருக்காங்க. அவங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 183 வகையான பாரம்பரிய நிகழ்வுகளை மீட்டெடுத்திருக்காங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு தெரியாத தகவலில் இந்த 183 வகையான பாரம்பரிய நிகழ்வுகளில் எது நீங்கள் பயிர் பண்ணுறீங்களோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பம் இருக்க கூடாது. வேணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அந்த விதையை அங்கே வாங்கிக்கலாம். அதே மாதிரி நாட்டு காய்கறிகள் விதைகளும் ஒரு சிலர் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம அதை வாங்கிக்கலாம். ஒரு தடவை வாங்கிட்டோம்னா நம்ம திரும்ப திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு தக்காளி, நாட்டு மிளகாய், நாட்டு கத்திரிக்காய் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காய்கறி வந்து நான் கொஞ்சம் சின்ன அளவில் தான், எனக்கு மட்டும்தான் நான் உற்பத்தி பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மெஞ்சதை மட்டும் லோக்கல்லே விற்பனை பண்ணுறேன் காய். அதே மாதிரி நான் உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த பாரம்பரிய நெல் ரக அரிசி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பை ப்ராடக்டாக மாற்றி சேல் பண்ணுறேன். இப்போ மாப்பிள்ளை சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்னோட சொந்த முயற்சி தான். நான் அங்கேருந்து இந்த மாதிரி கருத்துறங்க பயிற்சி எடுத்துகிட்டு வந்தேன், வேளாண்மை பண்ண ஆரம்பித்தேன். இது என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கும் போது ஃபஸ்ட்டு எப்பயும் கூட சாதாரணமாக அரைச்சி கொஞ்சம் விற்பனை பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா தான் இது உள்ளுக்குள்ள சாதாரணமாக அரைச்சா வந்து அதோட சத்துக்கள்லாம் போயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஹேண்ட் பவுண்ட் கைக்குத்தல் முறை சாதாரண இப்போ கைக்குத்தல் முறை வந்து பார்த்தீங்கன்னா பைப்பர் அப்படியே இருக்கிறதுனால சாப்பாடாக செய்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கு. சோள மாதிரி வெடிச்சு பண்ணுறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது இட்லி தோசை கஞ்சி இதுக்கு வந்து கைக்குத்தல் முறை பண்ணலாம். எப்பயும் கூட ரெகுலராக அரைச்சது சாப்பாடு பயன்படுத்தலாம். அப்புறம் மாப்பிள்ளை சம்பா, அவர் மாப்பிள்ளை சம்பாவே அவர் பொறி. இந்த மாதிரி நான் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை வந்து பை ப்ராடக்டாக மாற்றி சேல் பண்ணுறேன். விவசாயி வியாபாரியாக ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க, நான் அதுக்கான செயலில் இறங்கி போய் அதாவது பயிரோட ஒரு ஈடு சொல்கிறீங்களா? கைகூட முறை அரிசி வந்து 70 ரூபாய் கிலோ, சாதாரணமாக அரிசி 65. கொஞ்சம் பார்க்கலாம். அது ஏதாவது வழி இருந்துச்சுன்னா ஒரு 5 லிட்டர் கேனில் கொடுத்துட்டா நீங்கள் வச்சு பயன்படுத்திக்கலாம். ஒரு 10 லிட்டர் எவ்வளோ நீங்கள் கோட்டா பண்ணுறீங்களோ அதை பொறுத்து 6 லிட்டர் 1 லிட்டர் கூட வாங்கிக்கலாம். இப்போ அது அந்த பார்த்தீங்கன்னா சட்டி, மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப மிகச்சிறப்பு. இப்போ மண் சட்டியிலேயே குக்கர்லாம் வந்துருக்கு, அங்கங்கே இயற்கை அங்காடிகளில் கிடைக்குது. குக்கரில் எப்படி சமைப்பீங்களோ அதே மாதிரி மண் சட்டி எப்பயும் கூட ஸ்டவ், கேஸ் அடுப்பு எது வேணாலுமே அந்த மண் சட்டி குக்கரை வச்சு பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் ஆகாது.
பயோகேஸ்ங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் மானியம் கூட இப்போ இருக்கு. நம்ம இந்த ஜீவாமோட தான் பண்ணுற சாணி போக மீதி மிஞ்சிற சாணி வந்து பார்த்தீங்கன்னா பயோகேஸ் போட்டு சாணி கரைச்சி விட்டோம்னா மீத்தேன் உருவாயும். அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் வகைகள் இருக்கு. 4 அடி பிரம்மு, 8 அடி பிரம்மு, 6 அடி பிரம்மு, இந்த மாதிரி எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை போட்டுக்கலாம். நமக்கு சாணி கரைச்சி விட்டோம்னா கேஸ் உற்பத்தி ஆகும், கேஸ் அடிச்சதுக்கப்புறம் அவுட்டேஜ் வெளியாகும். அந்த வெளியாகிற சாணி எடுத்து இப்போ நம்ம 10 கிலோ சாணி 10 கிலோ மூத்திரம் பார்த்தீங்களா, அதே மாதிரி கனஜீவாமிரதமாக பண்ணிக்கலாம். இப்போ அவங்க கேட்டாங்க வீட்டு தோட்டத்துக்கு ஜீவாமிரதம் வாங்கி பயன்படுத்துறோம்னா சிரமமாக இருக்கும். இப்போ கனஜீவாமிரதம் அந்த ஏஜ்னா பேக்கிங்கில் போட்டு கொரியரில் போட்டு விடும், அவங்க வீட்டு தோட்டத்துக்கு அதை பயன்படுத்திக்கலாம். நல்ல ரிசல்ட் கிடைக்கும், ரிசல்ட் கிடைக்கும் கனஜீவாமிரதம் பயன்படுத்தும் போது. எவ்வளோ இடம், எவ்வளோ இடம் இருக்கோ அவ்வளோ இடத்துல எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சைடில் பெரிஷன் ஒருத்தர் 35 செண்டில் எல்லா மரங்களும் வளர்த்து எல்லா விஷயங்களும் 35 செண்டில் பண்ணியிருக்கேன். பயோகேஸுக்கு ஒரு 4 அடி டிரம்னா 15,000 ரூபாய் ஆகுங்க, பாதி மானியம் இருக்கு, 7,500 ரூபாய் மானியம் கொடுத்துட்றாங்க கவர்மெண்ட்டில். அது அந்த பயோகேஸோட மானியம் ஆரம்ப காலத்துலேருந்து இருக்கு, அதை விசாரிச்சு நம்ம யார் பண்ணுறாங்கன்னு பார்த்து கேட்டுக்கோம். பண்ணலாம் ஐயா, அது ஒரு குடும்பத்துக்கு முழுவதுமா இதே உபயோகப்படுத்தும் போது அது அவ்வளோ ஒரு திருப்தியா இருக்காது. ஆமா, இந்த முறையான இதுல செஞ்சோம்னாதான் அது திருப்தியா இருக்கும். சிட்டியில் இருக்கவங்க ஐயா சொல்ற மாதிரி பிளாஸ்டிக் பேரல கவுத்து வச்சு காய்கறி கழிவு போட்டு கூட நம்ம கேஸ் செய்யறாங்க. இப்போ அது பல முறைகள் எல்லாம் இருக்கு. அவசியம் நாட்டு காய்கறிகளுக்கு பொதுவாகவே எதிர்ப்பு சக்தி உண்டுங்க, அதை தாங்கி வளரக்கூடிய சக்தி உண்டு. அப்படியே அதை பூச்சி அரிச்சாலும் நம்ம பூச்சிக்கொல்லி பயன்படுத்திக்கலாம். நைன் டபுள் ஃபோர் 3 2 3 2 3 6 8 5 1 9 4 3 2 3 6 8 5 1 நிறைய விஷயங்கள் உபயோகமா நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. சரி, ஐயா அவர்கள கௌரவிக்கும் விதமாக நம்ம அனடோமிக் கல்ச்சர் ஃபவுண்டேஷன் சார்பாக ஒரு நிறைய பேச்சு அன்பளிப்பு நம்ம பழகிருக்கிறோம். எனக்கு கொடுத்த அன்பளிப்பை நான் இந்த ஃபவுண்டேஷனுக்கு டொனேஷன் பண்ண விரும்புகிறேன். நன்றி.